எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரூமை பற்றி தான். பெட்ரூமில் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடாது, என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் கண்டிப்பாக அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நீங்கள் ஒரு வேளை வீடு கட்டிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். பெட்ரூமில் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கட்டினதுக்கப்புறம் நம்ம மாற்றுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் கட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம செஞ்சுட்டா நல்லது. சில பேர் கட்டினதுக்கப்புறம் கூட ஆல்ட்ரேஷன் அப்படின்ற இதில் சில மாற்றங்களை வந்து செஞ்சுக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது புதுசாக வீடு கட்டுறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கண்டிப்பாக ஒன்று வைப்பாங்க. இடம் வசதியாக இருந்ததுன்னா இன்னொரு பெட்ரூம் அடிஷ்னலாக சேர்த்து வைப்பாங்க. அது கொஞ்சம் சின்ன பெட்ரூமாக இருக்கும். அப்போ மாஸ்டர் பெட்ரூம் அப்படின்றது கண்டிப்பாக கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். இப்போ இடம் இல்லாதவங்க ஒரே பெட்ரூமோடு நிறுத்திடுவாங்க. அப்போது அவங்களுக்கும் சரி, மாஸ்டர் பெட்ரூம் கட்டுறவங்களுக்கும் சரி, பெட்ரூம் வந்து எந்த மாதிரி சைஸில் இருக்கணும், எந்த சைஸ் மினிமம் இருக்கணும் கண்டிப்பாக அப்படின்றதையும், என்ன மாதிரியான வசதிகள் இருக்கணும் அப்படின்றதையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த மாதிரி ஒரு பெட்ரூம் கட்டுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து காற்று வசதிக்காக ஜன்னல் இருந்தே ஆகணும். அட்லீஸ்ட் உங்களால் வைக்கவே முடியாது அப்படின்னாலும் ஒரு ஜன்னலாவது கொஞ்சம் பெருசாக இருந்தாகணும். அதாவது ஒரு ஜன்னலாவது ஒரு 3-4 அடி அந்த அகலத்தில் இருக்கணும் மினிமம் சொல்கிறேன் நான். மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். அப்போது அந்த மாதிரி ஒரு ஜன்னல் மேலே 2 ஜன்னல் வைக்க முடியும் அப்படின்னா தாராளமாக வைக்கலாம். நீங்கள் 2 ஜன்னல் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை வைக்க முடியலன்னா ஒரு ஜன்னல் வச்சுக்கலாம். இப்போது ஜன்னலே வைக்க முடியாத அளவுக்கு வீடு கட்டுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி வந்து அவங்க இடத்துல கொஞ்சம் இடம் விடணும். இடம் விட்டால் தானே நம்ம ஜன்னல் வைக்க முடியும். காலி இடம் விட்டால் தான் ஜன்னல் வைக்கலாம். காலி இடம் விடாமல் வீடு கட்டுறவங்களால ஜன்னல் வைக்க முடியாது. அப்போது அவங்களுக்கு என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஓடிஎஸ் கேப்புன்னு சொல்லிட்டு ஒரு கேப் விடலாம். அதாவது ரூமுக்கு பக்கத்தில் ஒரு கேப் விட்டிங்கன்னா அந்த கேப்பில் உங்களுக்கு வெளிச்சமும் காற்றும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். இப்போ இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஜன்னல் வைக்கிறதுக்கு இடமே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் வந்து கேப் விட்டு கட்டலை. அப்படி இருக்கும்போது ஜன்னல் வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. அப்போது இங்கே ஒரே ஒரு ஜன்னல் வச்சுருக்குது. இப்போ இந்த ஜன்னல் வந்து எப்படி வச்சுருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓடிஎஸ் கேப்னு சொல்லிட்டு விட்டு இந்த ஜன்னலை வச்சுருக்குறோம். அந்த கேப் பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடிக்கு 4 அடி அப்படின்ற சைஸில் இருக்கும் அந்த கேப்பு. இப்போ அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜன்னல் வச்சுருக்கோம். அந்த இது வந்து கடைசி வரைக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே மாடி வரைக்குமே ஓப்பனாக தான் இருக்கும். அப்போ அந்த வழியாக வெளிச்சமும் அப்புறம் காற்றும் வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஓடிஎஸ் கேப் அப்படின்றது உங்களுக்கு பாத்ரூமுக்குமே ஒரு ஓப்பன் வென்டிலேஷன் கிடைக்கிறதுக்காக ஒரு ஜன்னல் வைக்கலாம். பாத்ரூம் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பக்கமும் ஓடிஎஸுக்கான பாத்ரூமுக்கான ஒரு ஓப்பன் வச்சுருக்கு, விண்டோ வச்சுருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூமுடைய வென்டிலேஷனுக்காக ஒரு ஓப்பன் ஜன்னல் வச்சுருக்கு. மினிமம் ஒரு ஜன்னலாவது எல்லாருமே வைப்பீங்க, ஆனால் 2 ஜன்னல் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அடுத்தது மெயினாக பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமுடைய சைஸ். சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10x12 அப்படின்ற சைஸ் வந்து மினிமம் இருக்கணும். மினிமம் 10x12 இருக்கணும். அதாவது 120 ஸ்கொயர் ஃபீட். இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 120க்கு மேலே வேணால் எவ்வளோ வேணால் கட்டிக்கலாம். 120க்குள்ளே கட்டும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இடமே கேப்பே இருக்காது. பெட்டு போட்டுறீங்க, பீரோ வச்சிட்டிங்க, அதுக்கப்புறம் இந்த சைடில் ஏதாவது ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி ஏதாவது வைக்கிறீங்க. அப்புறம் ஆல்ரெடி வந்து ஒரு செல்ஃபோன் வந்துடும். செல்ஃபோர்தோ இல்லை அதை நீங்கள் வாட்ரூபாக மாற்றுறீங்களோ அந்த பரண ஸ்லாபுக்கு கீழே இருக்கிற ஃபுல் ஏரியா 2 அடி உங்களுக்கு கட்டாயிடும். அப்போது 10x10 மட்டும்தான் காலியாக இருக்கும். அந்த 10x10 நீங்கள் பெட்டு போடுறீங்க அப்படின்னா, அதுவும் கிங் சைஸ் பெட்டு போடுறீங்க அப்படின்னா, இப்போது கிங் சைஸ் வந்து நீங்கள் வச்சில அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இப்போ நான் கிங் சைஸ் வச்சில எங்களுக்கு தேவைப்படலை, நாங்கள் 2 பேர் தான் படுக்கிறோம், அதனால் சின்ன சைஸ் பெட்டு தான் போடுறோம் அப்படின்னாலும், அது நாளைக்கு கிங் சைஸாக மாற்றுறீங்க அப்படின்னா வீட்டை செவுத்தை இடித்து கொஞ்சம் தள்ளிலாம் வச்சுக்க முடியாது. இப்போது நீங்கள் இப்போவே நீங்கள் அதுக்கு ஐடியா பண்ணிட்டீங்கன்னா தான் பின்னாடி நீங்கள் மாற்றிக்கும் போது உங்களுக்கு வசதியாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு கிங் சைஸ் பெட்டு போகிறீங்கன்னா கண்டிப்பாக அது 6 அடி அகலம், 6 அடி நீட்டு இருக்கும். கிங் சைஸ் பெட்டுன்றது 6 அடி அகலம், 6 அடி நீட்டில் கூட பெட்டு இருக்குது. கரெக்டுங்களா? நான் வந்து டீஃபால்ட்டான ஒரு கிங் சைஸ் பெட் சைஸ் சொல்கிறேன், 6x6 இருக்கும். அப்போ அந்த 10 அடியில் 6 அடி வந்து பெட்டுக்கே போயிடும். அது மட்டும் இல்லாமல் பீரோ வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு 2 அடி போயிடுதா? அப்போ அந்த பீரோ கதவை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் வசதியாக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் அந்த சந்தில் போயிட்டு வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 2 அடியாவது நீங்கள் கேப் விடணும். அப்போ அதில் 4 அடி உங்களுக்கு போயிடும். இதில் ஒரு 6 அடி, அப்போ 10 அடி போயிடும். அப்போ 2 அடி மட்டும்தான் உங்களுக்கு கேப்பே கிடைக்கும். இந்த நீட்டில் அந்த 12 அடியில் 2 அடி தான் கேப் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டு வந்து 6 அடி போயிடுதா? 6 அடி போயிடுச்சுன்னா மீதி 3.5 அடி உங்களுக்கு கேப்பு கிடைக்கும் இந்த சைடில். இதுதான் உங்களுக்கு கேப்பே கிடைக்கும். இது வந்து ரொம்ப தாராளமான இடம் அப்படின்லாம் சொல்லிட முடியாது இல்லையா? அப்போ கரெக்டாக கச்சிதமான இடமா இருக்கணும் அப்படின்னாலே உங்களுக்கு 120 ஸ்கொயர் ஃபீட்டாவது நீங்கள் கண்டிப்பாக விடணும்.
120 மேலே நீங்கள் இடம் இருக்குது என்னால் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தான். பின்னாடி வந்து அந்த இடத்த நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். வேறு ஏதாவது நீங்கள் கம்ப்யூட்டர் டேபிள் போட போகிறீங்க, இல்லை வேறு ஏதாவது அடிஷ்னலாக ஏதாவது பியூரோ வைக்கிறீங்க, இல்லை வார்ட்ரூப் பண்ணுறீங்க, ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமோடு சேர்ந்தது தான் அட்டாச் பாத்ரூம். இப்போ பொதுவாக அட்டாச் பாத்ரூம் எல்லாமே எல்லார் வீட்லேயுமே வச்சு பண்ணுறாங்க, அதுவும் மாஸ்டர் பெட்ரூமில் கண்டிப்பாக இருக்குது. அடிஷ்னலாக வர பெட்ரூமில் தான் சில பேர் வைக்காமல் விட்டுறாங்க. இப்போது அந்த மாஸ்டர் பெட்ரூமில் இது அட்டாச் பாத்ரூம் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு தனியாக ஒரு 4 அகலமாவது நீங்கள் கேப்பு விட வேண்டியது இருக்கும். 4x6 அப்படின்றது மினிமமாக எல்லோரும் இப்போது பிளானில் பண்ணுறது, இதில் 4x5 கூட பண்ணுறாங்க, 4x5. இப்போ அந்த 10x12 சொன்ன பார்த்தீங்களா, அந்த 12 சேர்ந்து வருது அப்படின்னா அப்போது உங்களுக்கு பெட்ரூமுடைய சைஸு 16 இல்லை 17 மாறிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஃப்ட் பெட்ரூமில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பரண ஸ்லாப்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வைப்பீங்க. ஆனால் அதை வந்து எல் ஷேப்பில் நீங்கள் வைக்கக்கூடாது. எல் ஷேப்பில் வச்சிட்டிங்கன்னா ஏற்கனவே உங்கள் பெட்ரூம் வந்து நீங்கள் ஓரளவுக்கு சின்னதாக வைக்கிறீங்க அப்படின்னா, அப்போது அந்த சின்னதாக வைக்கும்பொழுது அந்த லாஃப்ட் ஒர்க்கையும் நீங்கள் கவர் பண்ணும்பொழுது அதை வந்து நீங்கள் ஒரு கபோர்டு போட்டு மூடுறீங்களோ, இல்லை மூடாமல் விட்டுறீங்களோ, இல்லை ஓப்பனாகவே விட்டுறீங்களோ, ஜாமானெல்லாம் போட்டு வைக்கிறீங்களோ, அந்த லாஃப்ட்டுன்னும்போது ஒரு 3 கேப் வந்து ஹைட்டு வந்து குறைஞ்சிரும். நீங்கள் அது மேலே வந்து ஜாமானெல்லாம் போட்டு கதவெல்லாம் போட்டு மூடிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ரூமுடைய அந்த ஓப்பன் ஏரியா அப்படின்றது வந்து கண்டிப்பாக குறைஞ்சி போயிடுது. அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வர்ற வென்டிலேஷனுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் ஓப்பனாக ஃப்ரீயாக இருக்கிற ஏரியாவிலையும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு அடைச்சி வச்ச ஏரியாவிலையும் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் இல்லையா. அதுவும் நீங்கள் ஒருத்தர் மட்டும் இருக்கிறீங்க, 2 இருக்கிறீங்கன்னா ஓகே. அப்புறம் குழந்தைங்க வராங்க, 4 ஆகுது ரூமில் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ரூமோட டெம்பரேச்சர் வந்து அதிகமாகிடும். அப்போது அந்த லாஃப்ட் ஒர்க்கும் பண்ணி வச்சுருக்கிறதால அந்தளவுக்கு வென்டிலேஷன் இருக்காது. எல்லா நேரமும் நீங்கள் ஏசியிலே இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட முடியாது இல்லையா. அதனால் ஒரு சைடு மட்டும் நீங்கள் இந்த மாதிரி லாஃப்ட் வச்சிட்டிங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா அகலம் வந்து கம்மியாக இருக்கக்கூடிய, அதாவது ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கணும். இப்போ இந்த ரூம் பார்த்தீங்கன்னா 10x12, ஆனால் உங்களுக்கு வந்து இந்த 12 சைஸில் லாஃப்ட் வைக்கல, 12 நீட் இருக்கு இல்லையா அந்த சைடில் லாஃப்ட் வைக்கல, 10 நீட் இருக்கு இல்லையா அந்த சைடில் தான் லாஃப்ட் வச்சுருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கம்மியான இடத்த கவர் பண்ணுற மாதிரி லாஃப்ட் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அந்த லாஃப்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 நீட்டுக்கு வந்துடும் அகலம். இப்போ இந்த ரூமோட சைஸ் வந்து 10x12 அப்படின்றதால அந்த 12 அந்த 2 வந்து அந்த லாஃப்டே வந்து கவர் பண்ணிவிடும். அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூரோ அப்படின்னு வைக்கும்போது குபேர மூலையில் தான் வைப்பீங்க இல்லையா. குபேர மூலையில் குபேர மூலையில் தான் வைக்கணும்னு பொதுவாக எல்லோரும் சொல்லுவாங்க, வாஸ்துப்படி எல்லோரும் சொல்லுவாங்க. மாஸ்டர் பெட்ரூமும் குபேர மூலையில் தான் நிறைய பேர் வச்சு கட்டுவாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பியூரோ வருது. அப்போ அந்த பியூரோவுக்கு மேலே லாஃப்ட் இருந்ததுன்னு வைங்களேன் உங்களுக்கு வந்து ரொம்ப வசதி. ஏன்னு பார்த்தீங்கன்னா பியூரோ ஒரு 2 கவர் பண்ணிவிடுன்னு சுமாராக வச்சுக்குவோமே, 1.5 இருக்கும். டோரை ஓப்பன் பண்ணுறது அதெல்லாம் போகிறது கொஞ்சம் இடம் உங்களுக்கு தேவை. அப்போ அது ஒரு 2 கவர் பண்ணிவிடும். அப்போ அந்த லாஃப்ட்டுக்கு கீழே இருக்கிற ஏரியாவில் நீங்கள் பியூரோவை வச்சிட்டிங்கன்னா அதுவும் இதுவும் உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிடும். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 தேவைப்படாது. இப்போ இந்த லாஃப்ட்டையே நீங்கள் இந்த ஆப்போசிட் சைடில் வச்சுருந்தீங்கன்னா அது ஒரு 2 கவர் பண்ணிவிடும். அப்புறம் இது ஒரு 2 இந்த சைடு வச்சிங்கன்னா இது ஒரு 2 கவர் பண்ணிவிடும். அதனால் இடம் வேஸ்ட்டு உங்களுக்கு. அப்போது நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் பியூரோ வைக்கிறீங்களோ அதுக்கு மேலே கொஞ்சம் லாஃப்ட் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பியூரோவை எடுத்துகிட்டு கூட நீங்கள் ஃபுல் அந்த லாஃப்ட்டு கீழே இருக்கிற ஃபுல் ஏரியாவையும் நீங்கள் வார்ட்ரூபா பிளைவுட்ல இல்லை வேறு ஏதாவது பிவிசியிலையோ பண்ணுறீங்கன்னா அது வந்து ஒரு ஃபினிஷிங்காக அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு லுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பெட்ரூமுடைய லுக்கை அழகுப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபால்ஸ் சீலிங் ஒர்க்கு அதில் ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. ஃபால்ஸ் சீலிங் ஒர்க் போட்டுட்டிங்க அப்படின்னா எல்லாருமே வந்து லிவிங் ஏரியாவில் தான் அதிகமாக வந்து பார்ப்பாங்க. வந்து ரிலேஷன் இல்லை பத்திரிக்கை வைக்கிறவங்க அந்த மாதிரி கெஸ்ட்டு யார் அதிகமாக வந்துட்டு போனாலுமே லிவிங் ஏரியாவிலேயே பார்த்துட்டு லிவிங் ஏரியாவோட போயிடுவாங்க. இப்போ சில பேர் வந்து பெட்ரூம் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதாவது க்ளோத் ரிலேஷன் மட்டும் பெட்ரூம் வரைக்கும் வருவாங்க. அப்போது பெட்ரூமுடைய லுக்கும் அழகாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெட்ரூம்லேயும் ஃபால்ஸ் சீலிங் ஒர்க்கு சில பேர் பண்ணுறாங்க கரெக்டுங்களா. அப்போ அந்த ஃபால்ஸ் சீலிங் ஒர்க் பண்ணும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லாஃப்ட் ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா, லாஃப்ட் ஒர்க்கு அந்த டோர்லாம் போடுறீங்க அப்படின்னா கபோர்டெல்லாம் போடுறீங்க அப்படின்னா அந்த ஃபால்ஸ் சீலிங் ஒர்க் பண்ணுறதுக்கு அப்புறமா தான் நீங்கள் போடணும். பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒருவேளை போட்டிங்கன்னா ஃபால்ஸ் சீலிங்கிறது கொஞ்சம் கீழே இறங்கிடும். அப்போ அந்த கபோர்டுடைய டோரெல்லாம் வந்து மூடிடும். அப்போ நீங்கள் டோரெல்லாம் வந்து திறக்க முடியாமல் போயிடும். அதனால் ஃபால்ஸ் சீலிங் பண்ணுற ஐடியா இருந்ததுன்னா ஃபால்ஸ் சீலிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து அந்த கபோர்டுடைய டோரெலாம் போடணும் லாஃப்ட் ஒர்க்கில். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெட் எங்கே வர்றது அப்படின்றத டிசைன் பண்ணிட்டீங்க. இந்த சைட்லேருந்து இந்த சைடு தான் நான் படுக்க போகிறேன், இந்த சைடு தான் தலை வரப்போகுது, இந்த சைடு தான் கால் வரப்போகுது அப்படின்றதையும் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெட்டுக்கு பக்கத்தில் ஒரு சுவிட்ச் போர்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய பேர் இப்போ வச்சு கட்டுவாங்க, சில பேருக்கு ஐடியா இருக்காது, அவங்களுக்காக நான் சொல்லிக்கிறேன். அதாவது பெட்ரூம்குள்ளே 2 இடத்துல சுவிட்ச் போர்டு உங்களுக்கு இருக்கும். அப்போது
டூவே சுவிட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை வச்சுக்கணும். இப்போ ரூமில் லைட்டு போடுறதுக்கு ஒரு இடத்துல சுவிட்ச் இருக்கிறது மாதிரி இன்னொரு இடத்துலையும் சுவிச் இருக்கணும், அதாவது பெட்டுக்கு பக்கத்துலையும் நீங்கள் வச்சுருக்கணும். இப்போ ஒரு வேளை லைட்டை நிறுத்துறதுக்கு மறந்து போய் நீங்கள் படுத்துட்டீங்க அப்படின்னா அந்த டூவே சுவிட்சை யூஸ் பண்ணி நீங்கள் லைட்டை ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு அந்த மாதிரி வசதி இருக்கிற மாதிரி நீங்கள் டூவே சுவிட்ச் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் பெட்டுக்கு பக்கத்தில். அதுவும் நீங்கள் பெட்டு எங்கே போட போகிறீங்கன்னு டிசைட் பண்ணால் மட்டும்தான் அந்த சுவிட்ச் போர்டு வைக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரே ரூமில் ரெண்டு இடத்துல சுவிட்ச் வச்சிடுறீங்க ஒரே லைட்டுக்கு. அதே மாதிரி ஃபேனுக்கும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ரெண்டு சுவிட்ச் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அங்கேருந்தும் ஆன் பண்ணிக்கலாம், இங்கேருந்தும் ஆன் பண்ணிக்கலாம், ரெண்டு இடத்துல இருந்தோமா ஆஃபும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே ஏசி பாயிண்ட்டு, ஏசி யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக அதை வைக்கிறது நல்லது. ஃப்யூச்சரில் தேவைப்படும் போது அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போது நீங்கள் வைக்கணும் அப்படின்னா செவுத்தை உடச்சி இது பண்ணி அப்புறம் வைக்க வேண்டியது இருக்கும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் ஹீட்டர் வந்து இப்போ நீங்கள் யூஸ் பண்ணாலும் பண்ணாட்டியும் பின்னாடி உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்றதால ஹீட்டருக்கான பாயிண்ட்டு எல்லாமே வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்தபடியாக வீட்டில் டிவி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ அதுவும் அதே தான், பின்னாடி உங்களுக்கு தேவைப்படலாம். அப்போது ஒரு கேபிள் கனெக்ஷனுக்கான பாயிண்ட்டு அந்த இடத்துல வச்சுருக்கிறது நல்லது. அதாவது மாடியிலேருந்து ஒயர் வந்து ஹாலுக்கு எப்படி வருதோ, லிவிங் ஏரியாவுக்கு எப்படி வருதோ, அதே மாதிரியே பெட்ரூமுக்கும் நீங்கள் ஒரு ஒயர் லைனை கொடுத்து வச்சுருது நல்லது. அதே மாதிரி இன்டர்நெட் கனெக்ஷனுக்காக லேண்ட் கேபிளும் ஒரு பாயிண்ட்டில் கொடுத்து வைக்கிறது நல்லது. இது எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா பின்னாடி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எனக்கு தேவைப்படலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 10 வருஷம் முன்னாடி உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயமா இருந்தது இப்போ உங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருளாக மாறி இருக்கும். அது எதுவாக வேணா இருக்கலாம், பைக்காக இருக்கலாம், ஃபோனாக இருக்கலாம், அது மாதிரி எதுவாக வேணா இருக்கலாம். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். அதனால் இப்போ 10 வருஷம் கழித்து உங்களுக்கு அது தேவையான ஒரு பொருளாக மாற வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அதனால் எது தேவை எது இப்போ இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே அதை நீங்கள் அதை வந்து நீங்கள் கருத்தில் எடுத்துக்கிட்டு இப்போ வந்து போட்டு வைக்கிறது நல்லது. இப்போ யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டிங்கன்னா பின்னாடி வீட்டை வந்து இடித்து ஆல்டர் பண்ணி அது பண்ணி இது பண்ணி செய்ய வேண்டிய வேலையாக இருக்கும். அதனால் இப்போயே ஈஸியாக செஞ்சிடறது நல்லது இல்லையா. மேக்ஸிமம் நம்ம தூங்குறதுக்கும் அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு நம்ம வெளியே வந்துடுவோம், அந்த தூங்குற 12 மணி நேரமோ இல்லை 8 மணி நேரமோ எத்தனை மணி நேரம் நீங்கள் தூங்குறீங்களோ அந்த டைமுக்கு அந்த பெட்ரூம் வந்து ஒரு ஹாப்பியான இடமா, சந்தோஷமான இடமா, எந்த குறையும் இல்லாத இடமா கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் தாராளமாக சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நான் சொல்லாத சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம், அதை 4 பேர் படித்து அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்துனீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் போடக்கூடிய எல்லா வீடியோக்களையும் நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். நன்றி.